வாங்க தேஜா. பொறுமையா. ஜாக்கிரதையா. கெஸ்ட் ஹவுஸ். எனக்கு காலில் பிரச்சனை இருக்குல்ல, அதனால என்னால் மேலே ஏற முடியாது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் மேலே ஸ்டே பண்ணுங்க, நான் கீழேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். தேஜா, இவ்வளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸாக இருக்கு, எங்களுக்கு அந்த ஹோட்டல் ரூமே போதுமானதாக இருந்தது, எதுக்கு இதெல்லாம்? நோனோ, நீங்கள் இங்கே தான் தங்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட கெஸ்ட், உங்களை வேற எங்கேயும் தங்க விட மாட்டேன். ஆமாங்க, அடி பலமா பட்டிருக்குல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டீங்களா? எங்களுக்கு அடிக்கடி ஹெல்ப் தேவைப்படும். நான் இங்க இருந்தாதான் எங்களை பாத்துக்க முடியும். ஆமா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. ரவி, இங்க பக்கத்திலேயே சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்தி பாருங்க. ஓகே, வெஹிக்கிள்லாம் தனியா எடுத்துட்டு போக வேண்டியது இல்ல, என்னோட டிரைவர் கிட்டே நான் சொல்லிடுறேன், அவனே உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவான். எதுக்கு தேஜா இவ்வளவு எல்லாம்? ஹனிமூன் தானே வந்தீங்க, இப்படி ஒரு நோயாளி பக்கத்திலேயே இருக்கணுமா? இருக்கிற வரைக்கும் நீங்க கோவாவை என்ஜாய் பண்ணுங்க, அதுவும் என்னோட கெஸ்டா என்ஜாய் பண்ணுங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் தேஜா. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நான் தான், என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்களே. நான் செய்யறது சின்ன கைமாறு தானே, சோ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். சரி தேஜா, அப்ப நீ நல்லா ரெஸ்ட் எடு, நானும் லக்ஷ்மியும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில போயிட்டு வந்துடுறோம். ஓ எஸ், நீங்க சுத்தி பார்த்துட்டு திரும்பி வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன், அதை இப்பவே எப்படி சொல்ல முடியும்? நீங்க திரும்பி வாங்க, அதுக்குள்ள அந்த சர்ப்ரைஸ நான் ஏற்பாடு பண்ணி வச்சிடுறேன். எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே, சொல்லுங்க. ஜஸ்ட் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணு லக்ஷ்மி, தன்னால தெரிய வரும். போங்க, போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்புற வழியை பாருங்க. சரி வாங்க, உங்களை உட்கார வச்சு. இல்ல வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல, நான் உட்காந்துக்கிறேன், நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஷூரா? சரி வா. கஷ்டம், இப்போ பக்கத்திலேயே வந்து ஏன் வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. இனிமே
எந்த காலத்திலையும் நீ தப்பிக்கவே முடியாது லக்ஷ்மி. உன்னோட வாழ்க்கையில இதுதான் கடைசி நாளாக்கும். அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, எப்படியாவது இவங்களை உடைச்சு தனித்தனியா பிரிச்சு விட்டு கடையை கைப்பத்தி ஆகணும். விடக்கூடாது. என்ன பண்ணலாம் உமா? என்ன உமா, இன்னும் காலையில நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? தப்பு உன்னோட தானே அண்ணி. எவ்வளவு பொறுமையா பேசுறாங்க, நீ அவங்களை எடுத்தறிஞ்சு பேசினா எப்படி? எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் நினைக்கிறதுதான் சரி. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். பாத்தியா, நீ மறுபடியும் என் பொறுமைய சோதிக்கிற. என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருதா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உங்க அண்ணன் தம்பி இல்லன்னா நீங்க அனாதை ஆயிட மாட்டீங்க. ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை இல்லன்னா நீங்க ஆம்பளையே இல்ல. அத தெரிஞ்சுக்கங்க. ஏய், என்ன பேசுற நீ? நான் நினைச்சா எப்ப வேணாலும் இந்த கர்ப்பத்தை கலைக்க முடியும். பாவி, என்ன பொம்பளடி நீ? நான் இப்படித்தான். குழந்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா குழந்தைய சுமக்கிற தாயும் முக்கியம்னு நீங்க நினைக்கணும். புரிஞ்சு நடந்துக்கங்க, அதுதான் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நல்லது. இல்ல பேசினதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்தாங்க. எப்படி பேசிட்டாலுமா? அப்ப இவ்வளவு நாளா இதே என்ன தொடுதால இருக்கலா? நிச்சயமா, உங்களுக்கு அதுல என்னங்க சந்தேகம்? ஏற்கனவே வீட்டுல ஒரு பிரச்சனையை பண்ணி சரவணனே அவளை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு போலியா? அவ ஆரம்பத்தில இருந்தே இப்படிதான் இருந்திருக்கா. ஏதோ சரவணனுக்கு பயந்துகிட்டு அடங்கி இருந்திருக்கா, அவ்வளவுதான். மனசு ஆற மாட்டேங்குதுமா. பிரிச்சு பார்த்தா நாம பிள்ளைங்களை வளர்த்தோம், நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே சரவணன்ல இருந்து கமலா வரைக்கும் அத்தனை பேருக்கும், நம்ம குடும்பத்துல இருக்க அத்தனை பேருக்கும் புரிஞ்சிருக்கு. ஏன் இவளுக்கு மட்டும் புரியாம போச்சு? அவளுக்கு புரியணும்னா அவ இந்த குடும்பத்துல பிறந்திருக்கணும் இல்லையா? கஷ்ட நஷ்டங்கிறதெல்லாம் அவ வார்த்தையாலதான் கேள்விப்பட்டிருக்கா, அனுபவிக்கலையே. அவ இப்படிதான் பேசுவா. எனக்கிடமோ இவ்வளவு மன்னிக்க மனசே இல்ல. இந்த வீட்டுக்கு நாம தாங்க மூத்தவங்க. இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க எல்லாரையும் நம்ம பொறுத்துதாங்க போனோம். மன்னிச்சுதான் ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் அவ நம்மளை புரிஞ்சுக்குவா, அதை நாம நம்பணுங்க. நீ எப்படி இவ்வளவு தெளிவா இவ்வளவு பொறுமையா இருக்கன்னு எனக்கு புரியல. ஒன்னு மட்டும் உண்மைமா, உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்னைக்கோ இந்த குடும்பம் சில்லு சில்லா செதறி போயிருக்கோம். குடும்பம் செதறாம இருக்கணும்னா என்ன மாதிரி வீட்டுக்கு மூத்த மருமக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அரவணைச்சுதான் போய் ஆகணும். அவ எடுத்தறிஞ்சு பேசினப்போ எனக்கு மட்டும் கோபம் வரலன்னு நினைக்கிறீங்களா?
வருதுங்க, கண்ணா பின்னு கோபம் வருது. ஆனா என்ன, நான் பொறுத்துக்கிட்டு போறேன். ஏன்னா குடும்பத்தோட ஒத்துமை ரொம்ப முக்கியம். புரியுது மகா. என்ன உன் அளவு பக்குவம் எனக்கு இன்னும் வரல. விடுங்க, புள்ளத்தாச்சியா இருக்கா. இந்த சமயத்துல கோவம் கொஞ்சம் அதிகமா தான் வரும். அந்த கோவத்துல நமக்கு தெரியாம சில வார்த்தைகள்லாம் விடுவோம். நாம தாங்க அனுசரிச்சு போனோம். அதான் மகா. Thank you.